மணிரத்னம் அப்படின்னு ஒரு பேரே போதும் இந்திய சினிமாவை அதிர வைக்கிற ஒரு இயக்குனர். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நாயகனில் உலக நாயகன் கமலஹாசனையும், தளபதியில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியும், மெகா ஸ்டார் மம்முட்டியும் இயக்குனவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்டார்களை வந்து அவ்வளோவா இயக்கலை. இத்தனைக்கும் மோகன்லால், பிரகாஷ் ராஜ், அதுக்கப்புறம் நம்ம ஷாருக்கான் இவங்கெல்லாம் வச்சு படம் இயக்கியிருக்காரு. இந்த நேரத்தில் தான் மீண்டும் வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட இணைவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் மீன்ஸ் அவங்க வந்து ஷாருக்கானை மென்ஷன் பண்ணி கேட்டாங்க. ஷாருக்கான் ஏற்கனவே நம்ம மணிரத்னத்தோட தில்சே அப்படிங்கிற ஹிந்தி படத்துலையும், அந்த படத்தோட தமிழ் பதிப்பான உயிரிலையும் நடிச்சிருந்தார். ஸோ அந்த படம் தமிழில் உயிரியான டப்பிங்காக இருந்துச்சு. இந்த படம் தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி வசூல் ரீதியாக பெரிய அளவில் ஜொலிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஷாருக்கானோட அற்புதமான நடிப்பு வந்து எல்லோராலையும் பாராட்ட பெற்றுச்சு. விமர்சன ரீதியாகவும் அந்த படத்தை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ இதனாலேயே மணிரத்னம் மேலே வந்து பாலிவுட்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அலாதி மரியாதை. அதனால தான் மீண்டும் ஷாருக்கான உங்கள் படத்தில் நடிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு மணிரத்னம் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இவர் மட்டும் கிடையாதுங்க, உலகநாயகன் கமலஹாசனாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினி இருந்தாலும் சரி, வேறு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நான் அவங்கள மனசில் வச்சு கதை எழுதவே மாட்டேன். முதல்ல கதையை எழுதிடுவேன். அந்த கதை வந்து எந்த நடிகர்களை டிமாண்ட் பண்ணுதோ, அந்த கதை எந்த நடிகர்களை கேட்குதோ, அதுக்கப்புறம் தான் அந்த நடிகர்களை வந்து என்னுடைய படத்தில் வந்து நடிக்க வைப்பேன். ஸோ அப்படி ஃபியூச்சரில் நான் ஒரு கதை எழுதி அந்த கதையில் ஷாருக்கான் தான் ஒரு குறிப்பிட்ட கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஷாருக்கான் அப்ரோச் பண்ணி என் படத்தில் நடிக்க வச்சு நான் இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் ஷாருக்கானும் மணிரத்னமும் இணைந்தால் அந்த படம் தில்சே மாதிரியான ஒரு அற்புதமான லவ் படமாக இருக்குமா, இல்லை ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குமா, எந்த மாதிரி ஜானலில் அந்த படம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.